தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்மிடம் பகிர்வதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் மீண்டும் இணைப்பில் இணைகிறார். ராஜகுமார், சொல்லுங்க, சிறுமியின் உடல் ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருது. இந்நிலையில பல்வேறு தரப்பினரும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலை என்ன? அது குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், குழந்தை இறப்பிற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை வலியுறுத்தி தற்போது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர்களை அழைத்திருக்கிறார். உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் தற்போது ஜிப்மர் மருத்துவமனையின் இந்த உடற்கூறு ஆய்வுக் கூடத்திலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திப்பதற்காக தற்போது புதுச்சேரி சட்டப்பேரவை கொண்டிருக்கின்றனர். சிறுமி ஆர்த்தியின் உடல் தற்போது பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ள இந்த பிரேத பரிசோதனை கூடத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெற்று வரும் நிலையில் உடலை வாங்க மாட்டோம், உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், அதே போல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரையுமே கைது செய்ய வேண்டும், அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும், புதுச்சேரியில் இது போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை வலியுறுத்தி அவர்கள் உடலை வாங்க மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த ஜிப்மர் மருத்துவமனை இந்த உறவுராய்வு கூடத்தின் வெளியே நின்று அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் உடலை வாங்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தனர். தொடர்ந்து குறித்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக பெற்றோர்களை சட்டப்பேரவை அழைத்திருக்கிறார். முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழந்தையின் பெற்றோர்களும் உறவினர்களும் தற்போது புதுச்சேரி சட்டப்பேரவை சென்றிருக்கின்றனர். இதுவரை இந்த வழக்கில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் மேலும் இந்த வழக்கில் 2-3 நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்களை மறைக்க காவல்துறை திட்டமிட்டுவதாகவும் உறவினர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். எனவே இவ்வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும், அவர்களுக்கு உடனடியாக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், அதே போல போதைப் பொருள் நடமாட்டத்தை புதுச்சேரி முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் போராட்டமும் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த ஜிப்மர் மருத்துவமனையின் இந்த உடற்கூறாய்வு கூடத்தின் வாயிலும் பொதுமக்கள் மற்றும் இந்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். தொடர்ந்து தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக புதுச்சேரியோட முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது சட்டப்பேரவை அழைத்திருக்கிறார். அவர்களுடன் உரிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் சமாதானமானால் இந்த உடலை பெற்றுக் கொள்வார்கள் என்றால் தொடர்ந்து இந்த போராட்டம் தொடரும் என்றும் உறவினர்கள் இங்கிருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து புதுச்சேரியினுடைய கடற்கரை சாலை ராஜா திரையரங்கை சந்தித்து அதே போல புதுச்சேரி அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகள் இந்த போராட்டமானது வெடித்திருக்கிறது. புதுச்சேரி முழுவதும் போர்க்களமாகவே மாறியிருக்கிறது என்று சொல்லலாம். பல்வேறு இடங்களில் போராட்டம் வெடித்திருக்கிறது. சமூக அமைப்பினர், இளைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றனர். கடற்கரை சாலையில் கருப்பு சட்டை அணிந்து கடலில் இறங்கியவாறும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். சிறுமியின் இந்த கொலைக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தற்போது இந்த உடற்கூறாய்வு நடைபெறக்கூடிய இந்த ஜிப்மர் மருத்துவமனைக்கு வருகை புரிந்து உறவினர்கள் மற்ற பிறகு ஆறுதல் தெரிவித்து சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த சிறுமியினோட உடற்கூறாய்வு வந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த உடற்கூறாய்வு வந்து முடிவடைந்த பிறகு இதற்கான அறிக்கை தயார் செய்த பிறகு இன்று மாலை காவல்துறை மற்றும் புதுச்சேரி அரசிடம் இந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜ்குமார்.